கோடியற்புதர் தூய அந்தோணியார். இளமையிலேயே தெய்வ பக்தி கொண்டவரான தூய அந்தோணியார் தனது இளமை பருவத்திலேயே கடவுள் மீது அளவற்ற பக்தியும் அன்பும் கொண்டவராக விளங்கினார். தூய அந்தோணியார் செல்வ செழிப்பில் பிறந்த இவருக்கு சிறந்த கல்வி அறிவு வழங்க வேண்டும் என்று அவரது பெற்றோர் விரும்பினர். எனவே அவரை சிறந்த கல்வி நிறுவனத்தில் சேர்த்து கல்வி கற்க பணித்தனர். திரு அவையில் அல்லது அரசியலில் தலைமைத்துவம் பெற்று அவர் சிறந்து விளங்க வேண்டும் என்று அவரது பெற்றோர் எண்ணினர். அவர்களது விருப்பம் அவ்வாறு இருக்க தூய அந்தோணியாருக்கோ இறைப்பணி மீது மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டது. கல்வி அறிவில் சிறந்து விளங்கினாலும் அடிக்கடி ஜபிப்பது, ஆன்மீக காரியங்களில் பங்கேற்பது, ஏழை எளிய மக்களுக்கு போதிப்பது, அவர்களுடன் இருப்பது போன்றவற்றையே அதிகமாக விரும்பினார். ஒருமுறை இவர் திருப்பள்ளிக்கு செல்வதற்காக மிகுந்த ஆர்வத்துடன் கிளம்பிக் கொண்டிருந்தார். இவரது தந்தை அவரை அந்த நேரம் பார்த்து அழைத்து, தோட்டத்தில் தானியங்களை காய வைத்திருக்கின்றேன், பறவைகள் வந்து அவற்றை உண்ணாமல் பார்த்துக் கொள்வது உனது பொறுப்பு என்று கூறினார். அந்தோணியாருக்கோ மிகுந்த வருத்தம். கோவிலுக்கு சென்று திருப்பலி காண வேண்டும் என்று ஆர்வத்துடன் இருந்தவர் மனம் வாடியது. தந்தையின் சொல்லை மீறவும் விருப்பமில்லை, கோவிலுக்கு செல்லாமல் இருக்கவும் மனது வரவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த இடத்திலேயே இருந்து கடவுளை நோக்கி ஜெபித்தார். பறவைகள் தானியங்களை உண்ணாமல் பார்த்து கொள்ள வழி நாடினார். பறவைகள் அனைத்தையும் பார்த்து அரண்மனைக்குள் செல்லுமாறு பணித்தார். உடனே இறை வல்லமையால் தானியங்களை உண்ண வந்த பறவைகள் அனைத்தும் தானியங்களை உண்ணாமல் அரண்மனைக்குள் சென்று விட்டன. இவரும் மிகுந்த மகிழ்வுடன் ஆலயத்திற்கு சென்று திருப்பலி கண்டார். வெளியே சென்றிருந்த இவர் தந்தை திரும்பி வந்ததும் தோட்டத்துக்கு சென்று பார்த்தார். அங்கு காய வைத்திருந்த தானியங்கள் அப்படியே இருந்தன. ஆனால் காவலுக்கு இருக்க சொன்ன அந்தோணியார் அங்கு இல்லை. இதனை கண்ட தந்தை மிகவும் கோபம் கொண்டவராய் அவரிடம் கேட்க, அவரோ பறவைகள் தனது வார்த்தைக்கு செவிசாய்த்து அரண்மனைக்குள் இருப்பதாய் கூறினார். தந்தையால் அந்தோணியார் கூறுவதை நம்ப முடியவில்லை. இருப்பினும் பறவைகளை காட்டச் சொன்னார். அரண்மனையின் வாசல் கதவுகளை அந்தோணியார் திறக்க பறவைகள் அனைத்தும் வெளியேறின. இதனை கண்ட தந்தை மிகவும் வியந்தார். இவ்வாறாக தனது சிறு வயதிலேயே அற்புதங்களையும் வல்ல செயல்களையும் செய்யும் ஆற்றல் பெற்றவராக விளங்கினார் தூய அந்தோணியார். அந்தோணியாரின் பக்தி செயல்பாடுகள் அவரது குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாட்டிற்கு முற்றிலும் மாறாக இருந்தது. அவரது இந்த போக்கு அவர்கள் யாருக்கும் பிடிக்கவில்லை. உலக செல்வங்களை அவர் அனுபவிக்க வேண்டும், அதிகாரத்துவம் கொண்ட பதவி மற்றும் பொறுப்புகளை பெற வேண்டும் என்று விரும்பினர். ஆனால் அந்தோணியாரோ இறைக்குரலுக்கு செவிசாய்த்து துறவரம் புகுந்தார். அவர் தனது 15வது வயதில் தனது வீட்டை விட்டு துறவரம் மேற்கொள்ள விரும்பி லிஸ்பன் புறநகர் பகுதியில் உள்ள தூய அகுஸ்தினார் சபையின் புனித வின்சென்ட் இல்லம் நோக்கி சென்றார். 13 நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஐரோப்பாவின் மிகவும் பிரசித்தி பெற்ற துறவர சபையாக அது விளங்கியது. அறிவாற்றல் மிக்க துறவர பயிற்சிகள், சிறந்த கல்விகள் என பலவற்றை குரு மாணவர்களுக்கு வழங்கி வந்தது. இத்தகைய சிறப்பு மிக்க துறவர இல்லத்தில் தானும் சேர்ந்து இறை அமைதியை சுவைக்கலாம் என்று எண்ணி அதில் இணைந்தார். ஆனால் அவர் இருந்த அந்த துறவர இல்லமானது அவரது ஊருக்கு மிக அருகில் இருந்ததால் அடிக்கடி உறவினர்களும் பெற்றோர்களும் வந்து சந்தித்துக் கொண்டே இருந்தனர். இதனால் மிகுந்த வருத்தமடைந்த அந்தோணியார் தன்னை வேறொரு இல்லத்திற்கு மாற்றுமாறு இல்லத் தலைவரிடம் கேட்டுக்கொண்டார். அதற்கேற்றபடி போர்த்துக்கலின் தலைநகரில் உள்ள கோயம்ப்ரா இல்லத்திற்கு மாற்றப்பட்டார். அங்கு தனது குருத்துவ கல்வியினை கற்று 25வது வயதில் குருவாக அருள்பொழிவு பெற்றார். தனது பயிற்சி நிலை முழுவதும் இறைவனுடன் ஜபத்தில் மிக நெருக்கமாக தன்னை இணைத்துக் கொண்டவர் தூய அந்தோணியார். அவரது இத்தகைய பக்தியினால் அற்புதங்கள் பல செய்யும் திறன் பெற்றவரானார். அவர் உயிருடன் வாழ்ந்தபோது மட்டுமன்று இறந்தும் அற்புதங்கள் பல ஆற்றினார். இன்று வரை அவரது உடலும் அழியாத நாக்கும் வைக்கப்பட்டுள்ள ஆலயத்தை நோக்கி எண்ணற்ற மக்கள் வருகின்றனர். அவரது கல்லறையை தங்களது கைகளால் தொட்டும் அதன் அருகில் அமர்ந்து ஜபித்தும் தங்கள் வேண்டுதல்களை பெற்றுக் கொள்கின்றனர்.
தூய அந்தோணியார் தனது இளமை காலம் முதலே இறைவன் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்ததால் பிறரின் தேவைகளுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுபவராக மாறினார். நீண்ட நேரம் தனிமையில் ஜெபித்து இறைவனின் அருளை நிறைவாக பெற்றார். தனது வாழ்வில் நிகழும் அனைத்தும் இறைவனின் திருவுளம் என்று அறிந்து அதனை முழு மனத்துடன் ஏற்றுக்கொண்டார். நாம் நமது வாழ்வில் பல நேரங்களில் விரக்தி மனநிலையில் வாழ்ந்து வருகின்றோம். இதனால் நாம் நினைப்பது போல் எதிர்பார்ப்பது போல் எதுவும் நடப்பதில்லை என்ற எண்ணத்தினால், நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று நாம் எண்ணி வாழ்ந்தால் மகிழ்வான நிறைவான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அதேபோல் நம்மை படைத்த இறைவன் நமக்கான ஒரு திட்டத்தை வைத்துள்ளார். அவர் நமக்கான வழியை காட்டுவார் என்று முழு மனத்துடன் எண்ண வேண்டும். அத்தகைய மனநிலை நம்மில் வளர்ந்தால் நாம் எதிர்கொள்ளும் அனைத்தும் நமக்கு எளிதாகவும் எது வந்தாலும் சாதிக்கும் பக்குவமும் நமக்கு வாய்த்துவிடும். எனவே இறைவன் மீது அன்பு கொள்வோம், நம்பிக்கை கொள்வோம். தூய அந்தோணியாரைப் போல இறை பக்தியில் சிறந்து விளங்க அருள் வேண்டுவோம்.